வந்து எங்களுடைய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் தமிழ் பேரினத்திற்கு வந்து ஒரு அரிய தொண்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது வரலாற்றை ஆவணப்படுத்துவது, தமிழர்களுடைய மொழி இலக்கிய வரலாற்றை ஆவணப்படுத்துவது ஒரு பெரிய பணி. அதை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையை, ஒரு பெருந்தமிழரை ஆவணப்படுத்தினவர் யாரு, என்ன, எந்த ஊர்ல பிறந்தாரு, என்ன படிச்சாரு, என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஆவணப்படம். அதை தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய காணொளி வாயிலாக அவரை எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த ஆவணப்பட வெளியிட்ட நிகழ்வு தான் இன்னைக்கு. அதில் எங்களுடைய போற்றதற்குரிய பெருந்தகை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள், இந்த பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள், எங்களுடைய அண்ணன் புலவர் ரத்தினவேல் அவர்கள், இவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக தமிழின மக்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி, எல்லோரும் வந்து ஐயாவுடைய நூல்களை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதா, படிக்க வேண்டும்ங்கிறதா எங்களுடைய வேண்டும். அதற்கான ஒரு முன்முயற்சியாக கூட இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழா அமையும் என்று நான் நம்புறேன். வேற வாக்குமரணங்கள் தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி. அவங்க சிறப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறாங்க. இதுவரை 9க்கு மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், அதில் நேற்று ஒன்று நடந்திருக்குது. பட்டப்பகல்லே வெட்டி கொள்றதை நம்ம வந்து இந்த கண்காணிப்பு கருவி மூலமாக நம்ம பார்க்குறோம். முதன்மை தொலைக்காட்சியிலே சொல்லுது 18 கொலை நடந்திருக்கு 20 நாளில் அப்படின்னு. ஆனால் அதை காவல்துறை ஆணையர் ஒத்துக்கிறதா இல்லை, 10 தான் சொல்றாரு. அது அந்த மாதிரி இருக்கு. இது வந்து தொடர்ச்சியா போதைப் பொருள் விற்பனை, அதை கஞ்சா அப்படின் மாதிரி பொருள்கள் விற்பனையும் கூடுது. இதெல்லாம் நம்ம தகவல் சொல்றாங்க. 120,000 மேற்பட்ட கிலோக்கள் வந்து பறிமுதல் கஞ்சா மட்டும். அதை வந்து இவங்க வெற்று அறிவிப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம், சொத்துக்களை பறிமுதல் செய்வோம்னு. ஆனா இவங்களே விற்பாங்க. அதான் இங்க இருக்கிற சிக்கல. அது தடுக்கணும். கடும் சட்டங்கள் மூலமாக கொடும் குற்றங்கள் நிகழாமல் பார்க்கணும். அதுக்கு தானே காவல்துறை வச்சிருக்கு. அது முதல்வர் கையிலே இருக்குது. அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். முதல்வரின் கட்டுப்பாட்டை மீறி காவல்துறை செயல்படுறதா புரிஞ்சுக்கலாமா, இல்லை முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை? இதில் என்ன ஒரு அவர் கட்டுப்பாட்டை மீறுறது அப்படி, அவர் கட்டுப்பாட்டை மீற அளவுக்கு ஒரு காவல்துறை எதுக்கு வைக்கணும்? அப்படி எப்படி எடுத்துக்கணும்? திடீர்னு திடீர்னு காவல்துறைக்குள்ள காவி பூந்துருச்சு, இந்த பொண்ணுக்குள்ள ஆவி பூந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த பொங்கலுக்கு ஆவி பிடிச்சிருச்சு, இவருக்கு ஆவி பிடிச்சிருச்சுங்கம்ல, அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லி பழைய சொல்லிவிடக்கூடாது. நீங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது உயர் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி என்ன எதனால இப்படி நடக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பண்ணணும்ல. அது நடக்கல. அது மீறி நடக்கிறதா தான் நான் பாக்குறேன். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? எடுக்கப்படலைங்கிறதான அது காட்டுது. தொடர் கொலைகள் அதை தான் காட்டுது. நம்ம கேட்டா அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, ஆமா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா சொல்லுவாங்க, சிறப்பா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்ல முடியும், அப்படிதானே சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பொது வேட்பாளராக, எதிர்கட்சிகள் பொது வேட்பாளராக ஒரு கிறித்தவரை நிறுத்தணும் அப்படின்னு திருமா. எது எதிர்கட்சி? ஆளுங்கட்சி தவிர்த்து மற்ற காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு, எது எதிர்கட்சின்னு சொல்லுங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்துறது சரி, அது அண்ணனுடைய விருப்பம் அவர் சொல்றாரு. நமக்கு யார் குடியரசுத் தலைவராக வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. மக்களாட்சி, மக்களாட்சியின் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நீங்கள் ஓட்டு போடுறேனா, நாட்டின் முதல் குடிமகனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னா? நேரடி தேர்தல் வைக்கணும் தானே. தேர்தல், அதாவது தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுற அமைப்பு ஜனநாயக துரோகம் தானே.
அது அதை ஏற்கலை. அதனால அது யார் வந்தாலும் அங்கே ஒரு அங்கே முன்னாடி சொல்ல மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் தான் எடுப்பது. யார் ஆள்றாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு கையெழுத்துப்படுறது தான் இருக்கும். அது எதுக்கு அது சமீப காலமாக மதுரை ஆதீனம் அரசியல் பேசுகிறதும் மதுரை ஆதீனத்துக்கு எதிராக தமிழக அரசு பேசுகிறதும் எந்த இதுவரைக்கும் எந்த ஆதீனமும் ஆதீனங்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு யார் சொல்லுங்க? ஆசிரியர் பேசக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசக்கூடாது, அரசு பணியாளர்கள் பேசக்கூடாது, வேறு நாட்டையாளராக அமைச்சர்கள் பேசலாம், முதலமைச்சர் பேசலாம், இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆளுகிறவங்க பேசலாம். ஆதீன அரசியல் பேசக்கூடாதுன்னு யார் சொல்லுங்க? ஆதீன வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்தலாம்ல, அப்போ ஏன் பேச முடியாதா? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பாஜகவோட குரலாக பேசுறதுதான் இங்கே தமிழக அரசு சிக்கலாக இருந்தால் அவர் பாஜகவின் குரலாக பேச மாட்டார். அவர் தெரியும், அவர் எங்காலும் அவர் அவர் தமிழ் தேசிய அரசியலில் தான் பேசணும். அவர் எதுக்கு பாஜகவின் குரலாக பேசுகிறார்? நீங்கள் போய் அந்த பல்லக்கு தூக்குற முறையை போய் அந்த அதை போய் தடை போட்டுட்டு திருப்பி இது அதில் பின்னடைஞ்சிட்டீங்க. அதில் வந்த முரண்தான் அவர் அந்த திருவாடுதுறை ஆதீனத்தில் வளர்ந்தவர். அவர் அவங்க குருவுக்கு ஒரு அவமானமாக நினச்சிட்டார் அவர். அவ்வளோதானே வெளியே சரி வா. ஒரு முதல் முறையாக ஒரு ஆதீனம் எம்பி ஆகிட்டோம்னா என்ன கெட்டுப்பிச்சு? யார் யாரும் ஆகுறாங்க, நம்மால் தானே ஆகிட்டு போகிறாரு. விடுங்க, இது அபிகள் குறித்து பேசுனதுக்கு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்குது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அஃபரின் பாத்திமா வீட்டை இடிச்சு நிறுத்துறாங்க. நாடு எந்த நிலையை நோக்கி? அதான் நான் என் அறிக்கையில் குறிப்பிட்டது மாதிரி அவங்க மக்களின் வீட்டை இடிக்கல. இந்த நாட்டின் இவ்வளவு காலமும் உயிர்த்தி ஐகம் செஞ்சு போராடி கட்டி காப்பாற்றிய ஒற்றுமை இறையாண்மை இதை தான் இடிக்கிறாங்க. இவங்க இருந்துக்கு பாரத மாதாவுக்கு ஜெய் போடணும், எதுக்கு போடணும்? அந்த ஒற்றை கோஷத்தில் நாடு ஒற்றுமையாயிருமா? ஒரு நாட்டின் குடிமக்களை வந்து நீங்கள் அவனை வந்து திண்டத்தாத மாதிரி நடத்துறது, அவன் வீட்டை இடிக்கிறது, அவனை அடித்து சுட்டு கொள்வது, இதெல்லாம் நீங்கள் தானே பிரிவினையை தூண்டுறீங்க. எங்கே ஒரு மசூதியை பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு இந்து கோயில் இருந்துச்சு இன்னும் ஆரம்பிச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு பூத கண்ணாடியை போட்டு இந்த மசூதி இது வந்து இடிச்சு விட்டு கட்டிட்டாங்க. இதான் இதான் வேலை. அது திசை திருப்பு முயற்சி தான். நாட்டில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், ஏழ்மை வறுமை, பசி பட்டினி, வேலையின்மை, இதையெல்லாம் திசை திருப்பி வெவ்வேறு பிரச்சனைகளை மக்களுக்கு முன்னாடி நிறுத்தி கடத்தி விடுது. அதுக்கான வேலை தான் அது. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கல, நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறார், ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறார், இல்லை நாங்கள் தான் எதிர்கட்சின்னு ஒரு பக்கம் எடப்பாடியும் பொத்தியை சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி அரசு எப்படி சொல்றது? தங்களை அப்படி அடையாளப்படுத்திக்கிற விரும்புகிறாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் எதிர்கட்சி. அதை மக்கள் தான் கவனிக்கணும். ஊடகங்கள் நீங்கள் தான் அதை யார் இயங்குறாங்கன்னு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். இதை போய் என்ன சொல்ல முடியும்? இப்போ எங்கள் ஐயா சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி. இல்லை இல்லை எங்கள் ஐயா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இவர் அவங்க விருப்பம், அதை தெரிவிக்கிறாங்க. ஏன் நாங்கள் கூட தான் சொல்கிறோம், நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக இருந்து இயங்குறோம்ட்டு. திடீர்னு என் தம்பி மகேஷ் பொய்யாமலி வந்து அரும்பு மொட்டு மலர்லாம் சொல்கிறாரு. அது நாங்கள் சொன்னதான அதில் அது. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு விரும்பலை, முதன்மை கட்சியாக வந்து ஆட்சியில் அமைக்கிறதுக்கு தான் விரும்புகிறமே ஒழிய அதில் போய் என்ன பெருமை இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் வந்து தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை அரசு மேலே வைக்கிறார். அவரோட ஊழல் குற்றச்சாட்டுகள் முறையாக வைக்கப்படுறதில்லை, எக்ஸல் சீட்டில் வைக்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை குற்றம்னு சொல்லிட முடியாது, அது உண்மை. உண்மை இருக்குது தானே செய்யுது. அது என்ன தம்பி அண்ணாமலைக்கு என்ன நம்ம கேட்குறோம்னா, நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்குற நீங்கள் ஊழல் லஞ்சத்தை பேசுறதுக்கு என்ன நேர்மை இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். என்ன நேர்மை இருக்கு சொல்லுங்க? வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஆதித்யநாத் யோகி கால் மேலே கால் விட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. வரிசையாக வந்து சனங்கள் காலில் விழுந்து விழுந்து வணங்கிட்டு அங்கே ஒருத்தர் காசை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு, வாங்கிட்டு போகிற காணொலி இருக்குது. அப்புறம் நீங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு பிரான்ஸில் வாங்கின ரஃபேல் போர் விமானத்தில் ஊழல் இருக்கா இல்லையா? நீரவ் மோடி 11,700 கோடியை அடிச்சுட்டு போகும்போது 500 கோடி கைமாறின பிறகு தான் பாரதிய ஜனதா என்னை தப்பிக்க விட்டுச்சுன்னு சொன்னது இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் என்ன இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டு திமுகவுடைய ஊழல் குற்ற ஆட்சி மேலே வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டை நம்ம ஏற்கிறோம். அதே மாதிரி அதிமுக கடந்த 10 ஆண்டுகளில் செய்த ஊழலையும் அவர் எடுத்து வைக்கணும் இல்லை, பேசணும் இல்லையா? அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு சரி, இது ஊழல் கட்சிகள் தான் ரெண்டும்,
திருப்பி அதோட கூட்டணி வைப்பீங்களா தனிச்சு நிற்பீங்களா? அப்ப சும்மா பேச்சுக்கு பேசுறதாயிருதுல, ஊழல் கட்சிகளோட எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்படி அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல, நிக்க மாட்டீங்கல்ல. அப்ப இந்த கட்சிகளோட உடன்பாடு வைக்கும் போது நீங்க ஊழலை அங்கீகரிக்கின்றதானே ஆயிருது. அதுதான் நம்ம அவர்கிட்ட எழுப்புறது. படைப்பாளிகள் வந்து வெளிமாநில படங்கள் தமிழகத்தில் திரையிடும் போது ஒரு பெருநகரங்கள்ல தான், சென்னை மதுரை போன்ற பெருநகரங்கள் தான். இன்னைக்கு வந்து வெளிமாநில படங்கள் வந்து பேரூராட்சி நகராட்சி தாண்டி பேரூராட்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்பட வேண்டிய சூழ்நிலை, அதுக்கான தமிழ் படைப்புகள் பஞ்சமாயிடுச்சு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ கேஜிஎஃப்ங்கிற படம் வந்து இங்கே ஓடுது, ஆனால் எங்கள் படங்கள் கர்நாடகாலாம் இந்த அளவுக்கு ஓடுமா, ஓட விடுவாங்களாங்கிறத நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்க்கணும். தம்பி விஜய் படத்தில் அவங்க தடுத்ததுலாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், மாண்பு மிக்கவர்கள்ங்கிறத இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் அப்படிலாம் சிறுபுலத்தனமாக நடந்துக்கிறது இல்லை. அப்போ அதில் எல்லையிலே ஒசூர் மாதிரி இடங்கள்லாம் நேரடியாக கன்னட படங்கள் வருது, அந்த எல்லையில் ஆந்திர தெலுங்கு படங்கள் வருது, நம்ம பார்க்குறாங்க, நம்ம மக்கள் பார்க்குறாங்க. அதனால் இதில் நான் என்ன நினைப்பேன்னா, விரும்பிய விரும்பாமல் இந்திய ஒன்றியத்தின் குடிமக்களாக நம்ம இருக்கோம். இப்போ அமெரிக்க படம் சீன படம்லாம் வந்து இந்தியா முழுமைக்கு சந்தைப்படுத்தப்படுதுல, அதை எப்படி பார்க்குறது? ஜாக்ஷன் படமோ ஜெட்லி படமோ அர்னால்டு படமோ அல்லது சில்வஸ்டர் ஸ்டாலின் படமோ வருது இல்லை, அதெல்லாம் எப்படி பார்க்குறது? அது இந்தியா முழுமைக்கும் சந்தைப்படுத்தப்படுது. ஆனால் அருகில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய படம் கர்நாடகாவில் சந்தைப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம உலக மையம், தாராள மையம், தனியார் மையம்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆனாலும் நம்ம படத்தை சந்தைப்படுத்த முடியாது. அதை நீங்கள் ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கணும். அதை என்ன பண்ண முடியும்? ஓடுது என்னன்னா, இப்படி நீங்கள் வந்து அமேசான்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து இங்கே வர்த்தகம் பண்ணி காற்றை வியாபாரம் பண்ணிட்டு போகிறான், குண்டூசியிலிருந்து கோணிப்பை வரைக்கும் விற்கிறான். நம்ம மக்களுடைய சோம்பேறித்தனத்தை அவன் காசாக்கணும். எல்லாமே அவன் தானே படங்களை வாங்கி வாங்கி குவிக்கிறான். ஜெய் பீம்ங்கிற படம் தம்பி சூர்யா 3-4 படத்தோடு சேர்த்து கொடுத்தாருன்றாங்க அந்த நிறுவனத்துக்கு, அவருக்கு என்ன லாபம் இருந்திருக்கும்? ஆனால் அவன் எத்தனை கோடி அடிச்சுட்டு போயிட்டான். அமெரிக்க முதலாளி அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. உலகம் பூரா சந்தை வச்சிருக்கான். அதை பார்க்கும்போது இது எவ்வளவு பரவாயில்ல, சரி போயிட்டு போகிறோம் அப்படிதான் அப்படிதானே தோணும். ஆளுநர் ஆர் என் ரவியோட சனாதனத்தை பேச்சு பற்றி அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதான் எங்கள் ஐயா கூட தமிழ் தேச பேரிக்கத்தின் தலைவர் ஐயா கூட குறிப்பிட்டு பேசினாங்க. ஒரு திமுறை அதை எங்கள் ஐயா சொன்ன மாதிரி, அவர் வந்து இந்தியா வந்து ஒற்றுமைன்னு மார்க்ஸ் சொன்ன மாதிரி, இந்திய ஒற்றுமை என்பதே வந்து வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்றுன்னு அதைதான் எங்க ஐயா சொன்னாங்க. அதுவும் பீரங்கியில வல்லுறவு செஞ்சு பிரசவித்த குழந்தை தான் அது. அப்படிதான் பார்க்கணும். அதை இந்தியாவின் தந்தையே ராபர்ட் கிளைவுதான் சொல்றாங்க பாருங்க. இவனுமே இவன் நாடு மாதிரி பிடிச்சிட்டு, நாங்க உருவாக்குன நாடு, நான் எங்க நாடுன்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க கோட்பாடு சனாதனம் தானே. அவனுக்கு சாதி மதமும் இரண்டு கண்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கிட்ட போய் நீங்க என்ன 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 எதிர்பார்ப்பீங்க? அவர் பேசுவார். Subscribe, like, comment, and share.